அநேக வீடியோக்கள் பார்த்துருக்குறோம். இது கணிதத்தில் முக்கியமான ஒன்று. இதற்கு பின்னாடி உள்ள அநேக வகுப்புகள் வளர்த்து எல்லா மேல் வகுப்புகளிலும் இந்த சமன்பாடுகள், எண்கணித சமன்பாடுகள், அதாவது அல்ஜிபிரேக் எக்ஸ்பிரஷன்ஸ், இதை பற்றி நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய தருணங்கள் உண்டு. இன்னும் ஆரம்பித்து நன்றாக தெரிந்து கொண்டால், எதையும் முறையாக கற்றுக்கொண்டால் அது இன்னும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதால் இது தெளிவாக கற்றுக்கொள்கிறேன். நன்கு இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் நீங்கள் டவுன்லோட் செய்து போட்டு பார்க்கலாம். அல்ஜிபிரேக் எக்ஸ்பிரஷன் மூன்று என்பது பொறியியல். அந்த மூன்று என்கிற எண்ணானது இட் இஸ் எ நம்பர், இட் இஸ் கால்ட் ஆஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் மீன்ஸ் மாறிலி, அது மாறவே மாறாது. புரியுதா? ஒரு எண்ணானது அதனுடைய மதிப்பு உலகத்தில் எங்கே போனாலும் என்ன செய்யாது, மாறவே மாறாது. அது எந்த நாட்டுக்கு போனது, த்ரீ என்பது த்ரீ தான், ஃபோர் என்றால் ஃபோர் தான். அப்படி எந்த எண்ணமே எங்கே போனாலும் மாறாது. அதனால அது தமிழில் சொல்லுவாங்க மாறிலி, அது மாறவே மாறாது. இங்கிலீஷில் அது பேர் கான்ஸ்டன்ட். த்ரீ இட் இஸ் அ நம்பர், இட் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா அந்த எண் என்பது மாறாததுனால அது கான்ஸ்டன்ட்னு பேர். பட் இட் இஸ் அன் எலிமெண்ட், அது ஒரு உறுப்பு, அது வந்து ஏதோ எழுந்தானே உங்களுடைய பண்ண முடியாது. புரியுதா? இட் இஸ் அன் எலிமெண்ட் இன் அன் அல்ஜிபிரேக் எக்ஸ்பிரஷன். ஒரு கோவையில், அது ஒரு உறுப்பு கோவையாக இருக்கலாம், ஈரூப்பு கோவையாக இருக்கலாம், பல உறுப்பு கோவையாக இருக்கலாம். தட் மீன்ஸ் மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல், பாலினாமியல், அப்படி எது வேணாலும் இருக்கலாம். அதில் இது இந்த மூணு என்பது ஒரு உறுப்பாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் இட் இஸ் அன் எலிமெண்ட். ஒரு அல்ஜிபிரேக் எக்ஸ்பிரஷன்ல இந்த மூன்று எப்போது ஒரு உறுப்பாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அது வரப்படாமல் கிடையாது. கான்ஸ்டன்ட்ஸ் எல்லா எண்களையுமே நாம் கான்ஸ்டன்ஸ் சொல்லலாம். கான்ஸ்டன்ஸ் மாறிலிகள், மாறிலிகள் அவர்கள் எல்லா எண்களுமே, அது எந்த பெரிய அது பின்னமாக இருக்கலாம், ஃப்ராக்ஷன், டெசிமல் ஃப்ராக்ஷன், வாட் எவர் இட் மீன், மிக்சட் நம்பர், ஆல் த நம்பர்ஸ், நம்பர்ஸ் மீன்ஸ் நம்பர்ஸ், ஆல் த நம்பர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர். இப்போ தரவு நாலேஜ் போட்டு நம்பர்ஸ் மீன்ஸ் தேர் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் லெட்டர்ஸ். இந்த அல்ஜிபிரேக் எக்ஸ்பிரஷன்ஸ் வி ஆர் யூசிங் லெட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டுக் ஒன்லி பி. பி இட் இஸ் எ லெட்டர், அது ஒரு எழுத்து. இட் இஸ் கால்ட் ஆஸ் வேரியபிள். வேரியபிள் என்றால் தமிழில் மாறி, மாறி என்றால் மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி இந்த பருவகாலங்கள் மாறுது, நம்முடைய பருவங்கள் மாறுது, நம்முடைய வயசுகள் மாறுது, உருவம் மாறுது, அதே மாதிரி இது மாறும். எப்படி மாறும்? இந்த பீக்கு நாம் நினைச்ச பீக்கு பதிலாக ஐந்து என்று போடலாம். இதே பீக்கு பதிலாக இன்னொருத்தர் அவர் இருக்கக்கூடிய ஆறு என்று ஒரு மதிப்பு கொடுக்கலாம். அந்த மதிப்பு வந்து வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு மாதிரி மாறும். சரியா? எப்படி நீங்க ஒரு குடும்பத்துல ஒரு உதாரணத்துக்கு ஹரி அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறான், அந்த ஹரிங்கிற பையனுக்கு அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த மதிப்பே மாறும். அவங்க அம்மாவுக்கு பையன், அப்பாவுக்கு பையன், ஆனா அவன் தம்பிக்கு அவன் அண்ணன், அண்ணனுக்கு அவன் தம்பி இல்லையா? அது மாதிரி மாமன் வீட்டு போற பசங்களுக்கு மச்சாமா. இப்படி அந்த மதிப்புகள் உறவுகள் எப்படி பார்க்கற ரிலேஷன் மாறுவோ அதே போல இங்க ஒவ்வொரு இடத்துக்கு வந்தாலும் இதனுடைய மதிப்புகள் எப்படி வேணாலும் மாறலாம். இப்போ நாம மதிப்பு இரண்டுன்னு கொடுப்பேன், பி என்றால் பியோட மதிப்பு இரண்டுன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி எல்லாருமே பிக்கு மதிப்பு இரண்டு தான் சொல்லி சொல்லணும் அவசியமே கிடையாது. ஸோ அது மாதிரி யார் வேணாலும் அவங்க இஷ்டத்துக்கு இதுக்கு வேண்டிய மதிப்பு கொடுத்து அவர் மதிப்பை மாற்றிக்கொள்ளலாம். எனவே இது தமிழர்கள் மாறி, வேரியபிள், வேரியா, வேரி என்றால் டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட் ஆகிட்டு வெவ்வேறு மதிப்பு இருக்கிறவர் மாறிக்கிறது. இட் இஸ் ஆல்சோ அன் எலிமெண்ட், இதுவும் ஒரு உறுப்பு தான். ஒரு எண்கணித கோவையில பாத்தீங்கன்னா இதுவும் இதுவும் ஒரு உறுப்பாக வரலாம். எப்படி மூணு ஒரு உறுப்பாக வரலாம், எழுத்தும்
ஒரு பக வரலாம், நோட் குறிப்பு ரொம்ப கவனிக்க வேண்டியது. சார் மோட்ல ஒரு பக வரணும் நீங்க, பி ஒரு பக வரணும் நீங்க, ஓகே. த்ரீ இன்டூ பி, த்ரீயையும் பிஐயும் பெருக்கலாம், மூன்றையும் பிஐயும் பெருக்கலாம், நம்ம கிடைக்கிறது த்ரீ பி. ஆனா மூன்றையும் பிஐயும் கூட்டினார், மூன்றையும் பிஐயும் கூட்டினார், த்ரீ பிளஸ் பி இஸ் நாட் ஈக்வல் டு த்ரீ பி. நாட் ஈக்வல்னா இரண்டு சமம் இல்லை, த்ரீ பி கூட த்ரீ பி கிடையாது, அதுதான் நாட் ஈக்வல் டு. இதை ஈக்வல் போட்டு கட் பண்ணிருக்க பாருங்க, இப்படி போட்டால் நாட் ஈக்வல் அப்பாங்க, இது ஈக்வல் டு, ஈக்வல் டு த்ரீ இன்டு பி த்ரீ பி, திஸ் இஸ் கரெக்ட் ஒன். அட் த சேம் டைம் இந்த பேஸ் ஆஃப் மல்டிபிளிகேஷன் பிளஸ் இஸ் தேர், த்ரீ பிளஸ் பி இஸ் நாட் ஈக்வல் டு த்ரீ பி. த்ரீ பிளஸ் பிங்கிறது இது கூட்டல், இது பெருக்க, பெருக்கல் த்ரீ பி வரும். இதுக்கு அர்த்தம் என்ன, த்ரீ பினா த்ரீ இன்டு பினா அர்த்தம், இதை புரிஞ்சுக்கணும். நேராகவும் தெரியணும், அதனுடைய உல்டாவும் தெரியணும், ரிவர்ஸும் தெரியணும். த்ரீ இன்டு பி த்ரீ பி, தென் மீன்ஸ் த்ரீ பி ஈக்குவல் டு த்ரீ இன்டு பி, இது தெரியணும் மாறி மாதிரி. த்ரீ பிளஸ் பி வந்து த்ரீ பி கிடையாது, இந்த த்ரீயை பியோட கூட்டுறோம், அதை நமக்கு எழுத முடியாது, புரியுதா? ஏன்னா இது மாறி, இது மாறி, ரெண்டையும் கூட முடியாது, புரியுதா? உங்களுக்கு தீர்வு பிக்கு வர ஐந்து நிமிஷத்துக்கு த்ரீ பிளஸ் ஃபைவ் எல்லாருக்கும் தெரியும், எயிட்னு சொல்லியிருந்தோம், த்ரீ பிளஸ் ஃபைவ் எயிட்னு சொல்லியிருந்தோம். ஆனால் த்ரீயையும் ஒரு எந்த இடத்தையும் நம்ம சொல்லியாது, கூட்டி எழுத முடியாது, கூட்டவோ கழிக்கவோ, இதில் கழித்து வந்தாலும் கழிக்கவும் முடியாது, ரெண்டுலேருந்து ஒரு இடத்தையோ அல்லது ஒரு இடத்துல வந்து எண்ணையோ கழிக்கவோ கூட்டவோ ஆனால் பெருக்கலாம் வருக்கலாம். அதான் த்ரீ இன்டு த்ரீ த்ரீ நம்ம சேர்த்து வரலாம். இங்கே த்ரீ பி என்பது மோனோமியல், மோனோமியல் ஓரளவுக்கு போவேன் நான், இதுலேயும் ஒரு மோனோமியல் தான் சொல்கிறேன், இதே ஒரு போனோம், இதுவும் ஓரளவுக்கு போகவே, இதுவும் ஓரளவுக்கு போகவே தான். ஆனால் த்ரீ இன்டு பி த்ரீ பி, த்ரீ பி இந்த த்ரீ பி வந்து மோனோமியல், இதுவும் ஓரளவுக்கு தான். ஆனால் த்ரீ பிளஸ் பிங்கிறது ஒன்று இரண்டு, இது இது ஒன்று இது இரண்டு, இது ரெண்டாவது. அப்போ இரண்டு உருப்பாடு இருக்குது, ஒன் டூ, இது இது கூட இந்த த்ரீ இன்டு பிங்கிறது ஒரே உருப்பாக மாறிடுது, ஆனால் த்ரீ பிளஸ் பிங்கிறது ஒரே உருப்பாக மாறாது. அதனால இதை வந்து பைனாமியல் சொல்றோம், பைனாமியல்னா ஈர உறுப்பு போல இரண்டு உறுப்புகள் உள்ளது, புரிஞ்சா? எதை படித்தாலும் தெளிவா படிங்க. த்ரீ பி இது ஒன்றாக இணைந்து இருப்பதனால இது மோனோமியல், இங்க இணைக்கவே முடியாது, த்ரீ பிளஸ் பிங்கிறது த்ரீ பிங்க இருந்ததுனால இங்க ஈர உறுப்பு போகிற இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு மாறிவதனால இது பைனாமியல், மோனோமியல் பைனாமியல் ஈர உறுப்பு போகவே. சரி பாருங்க, இங்கிலீஷ்ல இப்போ 3 டைம்ஸ் 4 1 2 3 டைம்ஸ் 4
4, that is equal to 12. At the same time, 3 4s are also 1, 2, 3. 3 times. Then what is 3 times? 4 is 3 times. So 3 4s are 12. Okay, understood?